அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2021 ஐபிஎல் சுட்டு போட்டிகளுக்கான சிஎஸ்கே அணியினருடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு காணப்பட போகின்றது என்பது தொடர்பாக நாம் இந்த வீடியோவினில் பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையில் எதிர்வரும் 2021 ஐபிஎல் சுட்டு போட்டிகளுக்கான மினி ஏலத்திலே சிஎஸ்கே அணியினருக்கு தேவையாக காணப்படுவது ஒரே ஒரு வெளிநாட்டு வீரர். அவர் என்ன துருப்பாட்ட வீரரா அல்லது பந்து வீச்சாளரா என்பது தொடர்பாக பார்ப்போம். ஒரு அருமையான ஒரு சூப்பர் ஒரு பிளேயிங் லெவன் ஒன்று தற்பொழுது சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் காணப்படுகின்றது. இதனை அவர்கள் எதிர்வரும் 2021 போட்டிகளிலே பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு காணப்பட போகின்றது என்பது தொடர்பாக நாம் இந்த வீடியோவினில் பார்க்க உள்ளோம். முதலாம் இலக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் இடம்பெறுகின்றார். இவர் கடந்த 2021 போட்டிகளிலே சிஎஸ்கே அணியினருக்காக மிகச்சிறந்த முறையில் இறுதியாக விளையாடிய 3 போட்டிகளிலே தொடர்ச்சியாக அரைச்சீதத்தினை பெற்று தன்னுடைய பெயரினை தற்பொழுது நிலைநாட்டியிருக்கின்றார். இவருக்கு பதிலாக ஒரு சில வேளை இவர் சொதப்புகின்ற சந்தர்ப்பத்தில் இவருக்கு மாற்றீடாக என்னை பொறுத்தவரையில் ஜெகதீசன் அல்லது தற்பொழுது தமிழ்நாட்டு அணி வீரராக செயற்பட்டு வருகின்ற கரின் நிஷாந்த் ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரர் மாற்றீடாக பயன்படுத்தப்பட போகின்றார். ஆனால் முதலாம் இலக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களே இடம்பெறுவார் என நான் எதிர்பார்க்கின்றேன். இரண்டாவது இலக்க வீரராக அம்பாதி ராயுடு அவர்கள் கடந்த நீண்ட காலமாக சிஎஸ்கே அணியினருக்கு தன்னுடைய பங்களிப்பினை செய்து வருகின்றவர். அவர் கடந்த 2018 சிஎஸ்கே அணிக்காக ஆரம்ப துருப்பாட்டத்தில் சிறந்த முறையை கலக்கியிருந்தார். அவர் தற்பொழுது 2021 ஆரம்ப துருப்பாட்ட வீரராக களமிறங்கப் போகின்றார். மூன்றாம் இலக்க வீரராக சுரேஷ் ரெய்னா அவர்கள் கடந்த வருடம் போட்டிகளிலே விளையாடாமல் விட்டது தான் சிஎஸ்கே அணியினரை பின்னடைவுக்கு கொண்டு வந்தது என்று சொன்னால் அது உண்மையான ஒரு சொல்லி. அவருடைய பங்களிப்பில் உண்மையாலேயே கடந்த வருடம் சிஎஸ்கே அணியினரால் வெற்றி வாகை சூட முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. ஆனால் அனைத்தையும் கலைந்தறிந்து 2021 சிஎஸ்கே அணிக்காக சுரேஷ் ரெய்னா அவர்கள் புதுப்பொலிவுடன் தற்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் மூன்றாம் இலக்க வீரராக செயற்படுவதற்குரிய வாய்ப்புகளை அதிகளவாக காணப்படுகிறது. அடுத்ததாக நான்காம் இலக்க வீரராக டூப்ளசி அவர்கள் இடம்பெறுவார். இவர் தொடர்ச்சியாக சிஎஸ்கே அணியினருக்காக சிறப்பாக செயற்பட்டு கொண்டு வருகின்றார். அடுத்த ஐந்தாம் இலக்க வீரராக எம்எஸ் டோனி அவர்கள் இவரை அணியை வழிநடத்தப் போகின்ற ஒரு வீரராக காணப்படுகிறார். ஆறாம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா அவர்கள் இடம்பெறுவார். இவர் ஒரு ஆல்ரவுண்டராக காணப்படுகின்றார். ஏழாம் இலக்க வீரராக ஷேம் குரான் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த இடத்திலே தான் ஒரு மாற்றீடு வீரர்களும் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஒருவேளை மைதானத்தின் அமைப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு சுழற்பந்தின் அவசியம் ஏற்படுமாயின் ஷேம் குரான் அவர்களுக்கு பதிலாக மிச்சர் ஷேட்னர் அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. ஒரு சில வேளை ஷேம் குரான் அவர்களுக்கு பதிலாக கிறிஸ் பாக்ஸ் போன்ற வீரர்களை ஏலத்தில் எடுக்கின்ற வாய்ப்புகள் சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் கிடைக்குமாயின் இந்த இடத்தில் கிறிஸ் பாக்ஸ் அவர்களும் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அடுத்ததாக எட்டாவது இலக்க வீரராக தீபக் சகர் அவர்கள் இவர் தொடர்ச்சியாக 14 போட்டிகளிலும் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் கொண்ட ஒரு நபராக காணப்படுகின்றார். அடுத்ததாக ஒன்பதாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஒருவர் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த இடத்தில் என்னை பொறுத்தவரையில் ஹர்பஜான் சிங் அல்லது சாய் கிஷோர் ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரர் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஒரு சில வேளை இந்த 2 வீரர்களையும் தவிர்த்து இம்முறை ஏலத்திலே வருகின்ற ஒரு சுழற்பந்து வீச்சாளரை சிஎஸ்கே நிர்வாகம் வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவரும் இந்த இடத்தில் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அடுத்ததாக பத்தாம் இலக்க வீரராக இம்ரான் தாகிர் அவர்கள் இடம்பெறுகின்றார். இவர் கடந்த 2021 ஐபிஎல் போட்டிகளில் இறுதியாக விளையாடிய 3 போட்டிகள் மட்டுமே அவர் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருக்கு எதிர்வரும் காலங்களில் அதாவது 2021 போட்டிகளிலே அதிகளவான போட்டிகளில் கிடைக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஒருவேளை தாகிர் அவர்களுக்கு பதிலாக இந்த இடத்தில் மிச்சர் ஷாட்னர் அவர்களும் பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அடுத்ததாக பதினேழாம் இலக்க வீரராக மிச்சர் ஷ்ராக் அவர்கள் இடம்பெறுவார். மிச்சர் ஷ்ராக் அல்லாது விட்டால் கைல் ஜெமிசன் அல்லது அதே போன்று லுங்கிங்கிடி அல்லது கெசல்போட் ஆகிய வீரர்களிலிருந்து ஒரு வீரர் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த குழாமே ஒரு சிறந்த ஒரு குளமாக காணப்படுகின்றது. இந்த இடத்தில் சிஎஸ்கே அணி நிர்வாகத்தினால் டேவிட் மேலன் அவர்கள் ஒரு சில வேளை இந்த ஏலத்தில் வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அவரினை இந்த இடத்தில் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. ஒரு சில வேளை இந்த இடத்தில் ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுமாயின் டேவிட் மேலன் அவர்களை மீளவும் முதலாம் இலக்க ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு பதிலாக களமிறக்கிவிட்டு அந்த இடத்தில் அவர் களமிறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இம்ரான் தாகிர் அவர்களுக்கு பதிலாக ஒரு சாகுல் தாகர் போன்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஒரு இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினுடைய இந்த பிளேயிங் லெவனாக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அணியாக காணப்படுகின்றது. இந்த ஏலத்திலே அவர்கள் மிகப்பெரிய அளவு பணத்தினை கொண்டு சென்றாலும் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் வாங்குகின்ற வீரர்களில் ஒரு வீரர் மட்டுமே பெருமளவு பயன்படுத்தப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அவர்கள் வாங்குகின்ற வீரர்கள் ஏனைய அணியினரின் செயற்பாடை மந்தமாக்குகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படும். ஏனென்று சொன்னால் அந்த வீரர்கள் அந்த அணிக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பலத்தினை மேலும் பலமூட்டுவதற்குரிய வாய்ப்புகள்
குறைவுகள் காணப்படுமாயின் அவர்களை சிஎஸ்கே அணியினர் வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய செயற்பாட்டை மந்தமாக்குகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படும். உதாரணமாக டேவிட் மேலன் போன்ற வீரர்களை சிஎஸ்கே அணி நிர்வாகத்தினால் வாங்கப்பட்டு எந்த ஒரு போட்டிகளிலும் விளையாடாமல் வைத்திருந்தால் கூட அது சிஎஸ்கே அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் என்னுடைய இந்த சிஎஸ்கே அணியினுடைய பிளேயிங்களை எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி உங்களுடைய பிளேயிங்களை எவ்வாறு காணப்படும் என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதோடு என்னுடைய வீடியோகளுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.